ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்கேன்னா, கிவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு 2+3i ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் ஆர்கன் டயக்ராம். இசட் ஈக்குவல் 2+3i என கொண்டு கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கன் தளத்தில் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசட் ஐஇசட் அண்டு இசட் ப்ளஸ் ஐஇசட், இசட் ஐஇசட் மற்றும் இசட் ப்ளஸ் ஐஇசட். அதே மாதிரி இங்கே செகண்ட் கொஸ்டின் வந்து இசட் மைனஸ் ஐஇசட் அண்டு இசட் மை இசட் மைனஸ் ஐஇசட். சரியா? சரி, ஆர்கன்னால் நீங்கள் ஒன்றும் பயந்துட வேணாம். இதை வந்து நம்ம மாற்றி செய்யணும், வெரி வெரி விஷயம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசட் ஈக்குவல் டு 2+3i. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மாற்றணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்கானா, இசட்டு இசட் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், இது கிவன் வச்சுக்கோங்க. ஓகே, இசட் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2+3i. இதை வந்து ரெப்ரசன்ட் பாயிண்ட்டாக மாற்றுங்க. நம்மளுக்கு ரூல் என்னென்னா, இசட் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ இது பாயிண்ட்டை நம்ம சொல்லணும்னா எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு பாயிண்ட் வரும். அதே மாதிரி 2+3i அப்படின்னா ரியல் டேர்ம் வந்து 2, இமேஜினரி டேர்ம் வந்து 3. இது பாயிண்ட். சரியா? நீங்கள் இந்த பாயிண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு ஏங்கிற பையன் கூட ஏன்னு கூட வச்சுக்கோங்க, ஏ ஆஃப் 2,3 வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐஇசட். அப்போ ஐஇசட் பண்ண போடலாம்னா 2+3i அப்படின்னு போடலாம். இதை கொஞ்சம் உள்ளே மல்டி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சிம்பிளி பண்ணலாம். ஐயை உள்ளே மல்டி பண்ணிங்கன்னா 2i+3i² வரும். ஸோ 2i i² நம்மளுக்கு தெரிஞ்சது -1. ஸோ -3 ரியல் டேர்ம் முதல் அடிக்கிறனும், -3+2i. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, பி ஆஃப் ரியல் டேர்ம் உங்களுக்கு என்ன வரும்னா -3, இமேஜினரி டேர்ம் வந்து 2. இது ஐஇசட். ஓகே, லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசட் ப்ளஸ் ஐஇசட். அப்போ இசட் என்னது உங்களுக்கு தெரியும், 2+3i தெரியும். ஐஇசட்னா உங்களுக்கு என்ன தெரியும், ப்ராக்கெட் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா மைனஸ் வரதுனால -3+2i வரும். ப்ராக்கெட் எடுத்து விட்டீங்கன்னா 2+3i -3+2i வரும். இங்கே ப்ளஸ் தானே, மல்டி பண்ண அதே தான் வரும். அப்போ 2 - 3 என்ன வரும்னா -1 வரும். 3i+2i எவ்வளோ வரும் உங்களுக்கு, 5i வரும். அப்போ இது இசட் ப்ளஸ் ஐஇசட். இதை பாயிண்ட்டாக இது ஏற்கனவே பி வச்சுருக்கீங்க, இது சாரி ஏ பி வச்சுருக்கீங்க. அப்போ சி என்ன வரும்னா -1,5. இப்போ இதை கிராஃபில் வரையணும். நம்ம வந்து ஆக்சஸில் நம்ம வரைவோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸ்ஸு ஒய் ஆக்சஸும் போட்டுங்க. எக்ஸாம்பிள் ஸ்கேலு கொண்டு போய் இல்லையா, அதில் சென்டிமீட்டர் இருக்கும், அது மாதிரி கரெக்டாக பிளாட் பண்ணால் அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்ம ரஃபாக தான் வரைகிறேன். சரியா? 1 இங்கே 2, இது 3, 4, 5 வரும். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாவில் போட்டுக்கலாம். ஓகே, -2, -3, -4, -5. ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வரும்னா ரியல் ஆக்சஸ்னு வரும். ஒய் ஆக்சஸ் வந்து இமேஜினரி ஐஎம்னு போட்டோம், ஆர்இ ஐஎம்னு போட்டோம், இல்லைன்னா ஆர்ஐன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒய்யில் என்ன வரும்னா 1, இது 2, இது 3, 4. நம்ம எவ்வளோ தேவையோ அதை பார்த்துங்க. இங்கே கீழே -1, -2, ஸோ -3, -4, -5. இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன், நம்ம எவ்வளோ தேவை பார்த்துக்கிறோம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ ஆஃப் 2,3. அப்போ எக்ஸில் 2, ஒய்யில் 3. அப்போ இங்கே வச்சுக்கோங்க, 1 ஏ ஆஃப் 2,3 எழுதுங்க. இன்னும் பெட்டர் வந்து இசட். இந்த 2,3ங்கிறது நம்ம பிளாட் பண்ணுறக்காண்டி இது பண்ணது, அதனால் இந்த இடத்துல இசட்னு போட்டுக்கோங்க. ஆர் கூட போட்டு ஏ ஆஃப் என்ன போட்டுக்கிறீங்க, 2,3 போடுங்க. ரைட்டா? அடுத்த பாயிண்ட் என்னதுன்னா ஐஇசட். ஓகே, ஐஇசட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா -3,2. அப்போ எக்ஸில் -3, ஒய்யில் 2. ஓகே, அப்போ இந்த இடத்துல வைக்கலாமா? நீங்கள் அந்த ஸ்கேல் வச்சு தான் கரெக்டாக தெரியும். இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஐஇசட். ஐஇசட் வச்சுக்கேன். ஆர் நம்ம என்ன வச்சுருக்கோம், பிஆர் என்ன பாயிண்ட் என்னது, -3,2. இது ரொம்ப எழுதுனா ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது பார்த்துக்குங்க, போக போக என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் இசட் ஐஇசட் எழுதுனா பெட்டர். இது இது புதுசாக பார்க்குறனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் அந்த ஏபின்னு எழுதிருக்கேன். ஏபி எழுதுன அவசியம் கிடையாது. சரியா? ரைட், அடுத்து என்ன இருக்குது, சி என்னன்னு பாருங்கள், -1,5.
அப்போ எக்ஸில் மைனஸ் ஒன்று, ஒய்யில் ஃபைவ். அப்போ மேலே ஃபைவ் போகுது, நம்ம ஃபோர் வரையும் தான் பிளாட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறோம் சரியா. இந்த இடத்துல ஃபைவ், இப்போ எக்ஸில் மைனஸ் ஒன் ஃபைவ்னா அப்போ எங்கே க்ளோ வருமா? ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் என்னது? இசட்டு ப்ளஸ் ஐ இசட்டு ஆர் என்னது? சி ஆஃப் மைனஸ் ஒன் கம்மா ஃபைவ். ஓகே, இது முடிஞ்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பாயிண்ட்டை கொடுத்துருக்கத நம்ம மாற்றிருக்கோம். இப்போ செகண்ட் கொஸ்டின், அவங்க அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? இசட்டு. இசட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது? டூ ப்ளஸ் த்ரீ ஐ தானே, டூ ப்ளஸ் த்ரீ ஐ. அப்போ பாயிண்ட் என்ன வரும்? இங்கே ஏற்கனவே ஏபிசி வச்சுட்டேன், ஒரே கொஸ்டினாக கேட்குறனால நீங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன வச்சுக்கிறீங்க? டிஇஎஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதில் என்ன வரும்? டி ஆஃப் டூ கமா த்ரீ வரும். மைனஸ் ஐ இசட் அப்புடின்னா மைனஸ் ஐ ஆஃப் டூ ப்ளஸ் த்ரீ ஐ. இது உள்ள மல்டிபிளா மைனஸ் டூ ஐ மைனஸ் த்ரீ ஐ ஸ்கொயர்டு வரும். மைனஸ் டூ ஐ ஸ்கொயர்னா மைனஸா? ஸோ ப்ளஸ் த்ரீ. முதல் ரியல் டேர்ம் அழிக்கிங்க, அடுத்து இமேஜினரி டேர்ம் எழுதுங்க. அப்போ என்ன வரும்? இந்த பாயிண்ட்டு இ ஆஃப் த்ரீ கமா மைனஸ் டூ, இது என்னது? மைனஸ் ஐ இசட். லாஸ்ட் இது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இசட்டு மைனஸ் ஐ இசட். அப்போ இசட் டேர்ம் எது? டூ ப்ளஸ் த்ரீ ஐ மைனஸ் ஆஃப் ஐஇசட். மைனஸ் ஐஇசட்டு இருக்கே, டேரெக்டாக இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டு தேவையில்லை, மைனஸ் போட தேவையில்லை. ஏன்னா மைனஸ் ஐஇசட்டே பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ஐ வரும். அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா ஃபைவ் வரும். த்ரீ ஐ மைனஸ் டூ ஐனா உங்களுக்கு ஐ. ஸோ இசட்டு மைனஸ் ஐஇசட். அப்போ இதை நீங்கள் பாயிண்ட் எழுதுனா எஃப் என்ன வரும்? ஃபைவ் கமா ஒன்று வரும் சரியா. சேம் அதே டயராம் தான் போடுறீங்க. இங்கே உங்களுக்கு எக்ஸ்லே தெரிஞ்சு போகுது டூ த்ரீ ஃபைவ் வருதா. அப்போ இங்கே ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அதே மாதிரி பாசிட்டிவ் டேர்ம் தான் வருது எக்ஸில், நெகட்டிவ் டேர்ம் வரல. ஸோ இந்த பக்கம் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பர் எழுதிக்கிங்க. மேலே ஒயில் பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஹையஸ்ட் டேர்மே வந்து ஒன்று டூ த்ரீ போதும். கீழே வந்து எவ்வளோ இருக்குது? மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஒரு டேர்ம் கூட எழுதிக்க, ஒன்றும் தப்பு கிடையாது சரியா. சரி, அப்போ டிங்கிற பாயிண்ட் என்ன வரும்? டூ கமா த்ரீ. அப்போ இங்கே எக்ஸில் டூ ஒயில் த்ரீ, இந்த பாயிண்ட்டு இது என்னது? இசட்டு ஆர் என்ன எழுதலாம்? டி ஆஃப் டூ கமா த்ரீ எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து த்ரீ கமா மைனஸ் டூ. அப்போ எக்ஸில் த்ரீ ஒயில் மைனஸ் டூ, அப்போ இங்கே வரும் டவுனில் வரும். இது என்ன பாயிண்ட்டு? மைனஸ் ஐ இசட் எழுதிக்கலாம். ஆர் என்ன வரும்? இ ஆஃப் த்ரீ கமா மைனஸ் டூ சரியா. நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னது? ஃபைவ் கமா ஒன். எக்ஸில் ஃபைவு ஒய்யில் எவ்வளோ வரும்? ஒன்று வரும். இங்கே வந்துருமா? இந்த பாயிண்ட் என்னது? இசட்டு மைனஸ் ஐ இசட்டு ஆர் என்னது? எஃப் ஆஃப் ஃபைவ் கமா ஒன் சரியா. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பாயிண்ட் அதாவது நீங்கள் ஆக்சுவலாக ரூல் படி இசட்டு ஐஇசட் தான் எழுதணும். இந்த ஏபிசிடிஎஃப்லாம் வந்து நம்ம புரியிறக்காண்டி பண்ணது சரியா. அப்படின்னா ஈஸியாக பாயிண்ட்டு வந்து டென்த்து கிராஃபில் நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். போக போக பழகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஏபிசிடிஎஃப்லாம் எழுதுவேனா என்ன பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த இசட்டு ஐஇசட் அவங்க கொடுத்துட்ற கொஸ்டினை மட்டும் பாயிண்ட் மொத்தமே ரெண்டு செம் தான் இருக்குது. இது ஒரு செம்மு எக்ஸாம்பிள், இதே ஒரு மாடல் இருக்குது அவ்வளோதான் சரியா. அதில் வந்து டேரெக்டாக அவங்க டூ ப்ளஸ் த்ரீன்னு போட்டிருப்பாங்க, இந்ததை இந்த டேர்ம் அப்படியே போட்டிருப்பாங்க. இப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஏன்னா அதை அப்படி எழுதியிருப்பாங்க சரியா. அப்படி எழுதினா கூட தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்காண்டி தான் அந்த ஏபிசிடிஇஎஃப் பாயிண்ட் வச்சு செஞ்சோம். ஓகே.